தலைநகர் டெல்லியைப் போல் தமிழக பள்ளிகளையும் மாற்றப்போவதாகவும் அனைத்து பள்ளிகளிலும் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டுவரப்போவதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்த நிலையில் கரூர் மாவட்டம் கடவூர் அருகே அரசு தொடக்கப் பள்ளியில் 90 மாணவர்களுக்கு ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பாடம் எடுப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்து விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. கீரனூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட பொதுவாடி என்ற கிராமத்தில் அரசு தொடக்கப் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 150 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வந்தனர். தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் இப்பள்ளியில் பணியாற்றி வந்தனர். இந்நிலையில் 2 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் காரணமாக வேறு பள்ளிக்கு சென்ற நிலையில் தலைமை ஆசிரியர் மட்டும் உள்ளார். ஆசிரியர்கள் இல்லாததால் பல பெற்றோர் மாற்று சான்றிதழை பெற்றுக்கொண்டு தங்கள் குழந்தைகளை வேறு பள்ளியில் சேர்த்துள்ளனர். இதனால் அப்பள்ளியில் தற்போது 90 மாணவ மாணவிகள் மட்டுமே உள்ளனர். இப்பள்ளிக்கு ஆசிரியர்களை நியமிக்க கோரி கடந்த 1 வருடமாக அதிகாரிகளிடம் கோரிக்கை மனுக்களும் புகார்களும் அளித்து எந்த பயனும் இல்லை என பெற்றோர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். 1 வருஷமா நாங்களும் போராடி பார்க்குறோம். சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட நேர்லையும் சொல்லி, மனு மூலமாகவும் சொல்லி, ஃபோன்லையும் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எந்த தகவல் இருந்தால் 1 வாரம் 2 வாரம் இப்படியே கதை சொல்லியிருக்காங்க. இதனை கண்டித்து பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பள்ளிக்கூடம் முன்பு திரண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். கல்வி அறிவிற்கு அடித்தளமான தொடக்கப் பள்ளியில் ஆசிரியர்கள் இல்லாததால் 90 மாணவ மாணவிகளின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. டெல்லியை காப்பியடித்து அங்குள்ள மாதிரி பள்ளிகளைப் போல் சென்னை, மதுரை, நீலகிரி, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் 15 அரசு பள்ளிகளை மாதிரி பள்ளிகளாகவும் தகைசால் பள்ளிகளாகவும் மாற்றப்பட உள்ளதாகவும் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டுவரப்போவதாகவும் அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின், 90 மாணவ மாணவிகள் உள்ள பள்ளியில் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே இருப்பதை கவனத்தில் கொண்டு ஆசிரியர்கள் பற்றாக்குறையை போக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பெற்றோர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக செய்தியாளர் உதயகுமாருடன் அன்வர்.